character, knowledge, confidence. Yes, okay, higher secondary school. Curriculum Park. I love my school. It's okay. Best of the best is it's okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Knowledge for fun, that's whatever. It's for friends to see the culture. Lovely teachers, thanks for wisdom. What's the culture, be the pattern. I love my school, it's okay. Best of the best is it's okay. Bright future means it's okay. It's okay. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஏற்கனவே கொடுத்த ஒர்க் எல்லாம் ப்ராப்பரா முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரிவானம், அதாவது துணைப்பாடம் தான் இன்றைக்கி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? அதனுடைய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் திணை. ஓகே, பார்க்கலாமா? நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு சொல்லுங்க. ஆறாம் திணை. அது என்னடா ஆறாம் திணை அப்படின்னு யோசிக்கலாம். ஏன்னா நம்ம ஐந்திணை தான் பார்த்துருக்கோம் இல்லையா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்ட்டு ஐந்து திணைகள் தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இதில் ஆறாம் திணை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்னன்றது தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ முத்துலிங்கம். ஆறாம் திணையோட ஆசிரியர் யார்? ஆ முத்துலிங்கம். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், லெசன் போகிறதுக்கு முன்னாடி நுழையும் முன் அதை பார்த்துட்டு தான் போவோம் இல்லையா? இப்போ பாருங்கள், காலந்தோறும் நிலையான வாழ்விடங்களை தேடி புலம்பெயர்ந்தபடியே இருந்த நாடோடி இனம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கடவுள் வந்து மனிதர்களை படைத்த உடனே என்ன பண்ணலை, அவங்களுக்குன்னு தனியாக வீடோ எல்லாமே என்ன தூங்கிறதுக்கான பெட்ரூம் போட்டு வீடு கட்டி அந்த மாதிரியான எதுவுமே இல்லை. அவங்க மக்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, நாடோடிகளாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. காடு மலை அப்படி இப்படின்ட்டு அங்கே இங்கேன்னு தான் திரிஞ்சிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த மாதிரி காலந்தோறும் நிலையான வாழ்விடங்களை தேடி புலம்பெயர்ந்தபடியே இருந்த நாடோடி இனம் நில உடைமையை சமூகமாக மாற பல்லாயிரம் ஆண்டுகள் ஆயின. அப்போ அவங்க நிலத்தில் வந்து வீடு கட்டி வாழறதுக்கு பல்லாயிரம் வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பல வருஷங்கள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லாயிரம் ஆண்டுகள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மண்ணிலிருந்து பயிர்களை பிடுங்கி எறிவது போல தாய் மண்ணிலிருந்து மனித உயிர்களை பெயர்த்து எரியும் போக்கு காலந்தோறும் நடந்து வரும் பேரவலமாகும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ மண்ணிலேருந்து நம்ம நிலத்துலேருந்து எப்படி பயிர்களை பிடுங்கி எறியும், அதாவது இப்போ வேஸ்ட்டாக இருந்தால் இருக்கட்டும் நல்ல பயிர்களாக இருக்கட்டும் டக்குன்னு என்ன பண்ணுறோம், நம்ம பிடுங்கி வெளியில் எரிஞ்சிடுறோம் இல்லையா? அந்த மாதிரி தாய் மண்ணிலிருந்து அவங்க பிறந்து வளர்ந்த மண்ணிலிருந்து அவங்கள மனுஷங்களை என்ன பண்ணுறாங்கன்னா அகதிகளை என்ன பண்ணுறாங்க, வேறு ஊருக்கு வராங்க இல்லையா, அவங்கள தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி புலம்பெயர்ந்த தமிழர்கள் அப்படின்ட்டு. அவங்கள வேறு மனித உயிர்களை பெயர்த்து எறியும் போக்கு காலந்தோறும் நடந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது, அது எப்பையும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது தங்களுடைய தாய் நாட்டிலிருந்து வெளியேறியவர்களும் வெளியேற்றப்பட்டவர்களும் எதிர்கொள்ளும் அவலங்களை ஆறாம் திணை ஆறாத வடுவாக பதிவு செய்கின்றது. அந்த மாதிரி தன்னுடைய நாட்டிலிருந்து வெளியே வந்தவங்களையும் வெளியேற்றப்பட்டவங்களையும் அங்கேருந்து விரட்டி அடிக்கப்பட்டவங்களுடைய அவல நிலையை பற்றி தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த ஆறாம் திணையில் நமக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து இந்த அகதிகளாக வந்தவங்க என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள என்னென்ன துன்பங்கள் இருக்குது அப்படின்றதான பத்தினது தான் இந்த ஆறாம் திணை லெசன். பார்க்கலாம். நாங்கள் அப்போது இலங்கையில் மவுண்ட் லவினியா என்னும் இடத்தில் வாடகை வீட்டில் தங்கியிருந்தோம். அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இலங்கையில் என்ன பண்ணாங்க, மவுண்ட் லவினியா அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரர் பெயர் பிரீஸ். அப்போ அவருடைய வீட்டு சொந்தக்காரர், அதாவது வந்து அந்த ஹவுஸ் ஓனரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரீஸ். அவருக்கு தமிழ் தெரியாது, எனக்கு சிங்களம் தெரியாது. அவங்க வீட்டு ஹவுஸ் ஓனர் மட்டும்தான் அவர். அவருக்கு என்னது, இவங்க பேசுகிற மொழி அவங்களுக்கு தெரியாது, அவங்க பேசுகிற மொழி இவங்களுக்கு தெரியாது. அவருடைய மொழி என்ன, பிரீஸோட மொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ், சிங்களம். ஓகேவா? பிரீஸ் பேசுகிற மொழி என்ன பார்த்தீங்கன்னா சிங்களம் பேசுகிறாங்க. அவங்க பேசுகிற மொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ். ஓகேவா? அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இவருக்கு என்னது சிங்களம் தெரியாது. இருந்தாலும் அவங்க தான் அவங்களுக்கு ஹவுஸ் ஓனராக இருந்திருக்காங்க. அவங்களும் அவர் என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம்.
1958 ஆண்டு மே மாதம் ஓர் இரவு கலவரம் மெல்ல மெல்ல ஊர்ந்து கொழும்புக்கு வந்தது. அப்போ என்ன ஆச்சுன்னா அங்கே ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு ப்ராப்ளமே இங்கே வருது பார்த்திங்கன்னா. அது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1958 எந்த மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மே மாதம். இப்போ 1958 மே மாதம் நைட் டைமில் ஒரு கலவரம் எங்கே இருந்து கொழும்புக்கு வருது. அப்போ கொழும்பில் இவங்க என்ன எங்கே இருக்காங்க, மௌலனியாவில் இருக்காங்க இலங்கையில். ஓகேவா, அடுத்து பாருங்கள். எந்த நேரமும் எங்கள் வீடு தாக்குதலுக்கு உள்ளாகலாம் என்று உணர்ந்த எங்கள் அண்ணா எங்கள் உயிரையும் உடைமைகளையும் பிரீஸ் தான் பாதுகாக்க வேண்டும் என்று அவரிடம் வேண்டினார். பிரீஸ் யாருன்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, அவங்க வீட்டில் ஹவுஸ் ஓனர் தான் அவர். அவர் ஏன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இவங்கெல்லாம் வந்து வெளியில் வந்து தங்கியிருக்காங்க. ஓகேவா, அதனால் இவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்றதுனால, இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும் அப்படின்றதுனால இவங்கள காப்பாற்றணும், இவங்களுடைய உயிரையும் உடைமைகளையும் யார் காப்பாற்றணும்ட்டு இவருடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு, பிரீஸ் கிட்ட உதவி கேட்குறார். பிரீஸ் அப்போது தான் தன் நினைவுக்கு வந்தது போல் ஒரு புது மனிதராக மாறினார். அப்போ அப்போதான் அவருக்கு பிரீஸ்க்கு என்ன நினைப்பு வருது, அவருடைய வீட்டில் தமிழர்கள் இருக்காங்க அப்படின்றது அவருக்கு அப்போதான் ஞாபகத்துக்கே வருது. ஓகேவா, எங்கள் பாதுகாப்புக்கு தான் உத்தரவாதம் என்றார். அப்போ என்ன சொல்கிறாரு, உங்களுடைய பாதுகாப்புக்கு நான் உத்தரவாதம், அதாவது வந்து நான் உங்களை பாதுகாக்கிறேன் அப்படின்னு யார் சொல்கிறது, பிரீஸ் வந்து அவங்களுக்கு சொல்கிறார். ஒரு நாற்காலியை எடுத்து வீட்டுக்கு வெளியே போட்டு அன்றிரவு முழுக்க அங்கேயே தங்கினார். அப்போ எங்கே பிரச்சனை வந்து அவங்கள ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாற்காலியை போட்டு வீட்டு வாசல்லையே அவங்களுக்காக அவங்களுக்கு காவலாக உட்காந்துட்டுருக்கார். யார், பிரீஸ் உட்காந்துட்டுருக்கார். தூங்கவே இல்லை, உள்ளே நாங்களும் தூங்காமல் விடுவதற்காக காத்திருந்தோம். அடுத்த நாள் காலை அங்கிருந்து 3 தமிழ் குடும்பங்களில் ஒரு குடும்பத்தின் வீடு உடைந்து சிதிலமாகிவிட்டது என்றார்கள். அப்போ என்ன பண்ணுறாருனா பிரீஸ் என்ன பண்ணுறாரு, நான் தான் உங்களுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா, அதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு காவலாக வெளியிலே உட்காந்துட்ருக்காரு நைட் ஃபுல்லும் தூங்காமல். இவங்க உள்ளே இருக்கவங்களுக்கும் பயம், நம்மளை என்ன பண்ணுவாங்களோ அப்படின்ட்டு, அதனால் உள்ளே இருக்கவங்களும் என்ன பண்ணுறாங்க, தூங்காமல் முழிச்சிட்டே இருக்காங்க. எப்படா விடியும், எப்போ காலையில் வரும் அப்படின்ட்டு முழிச்சிட்டே இருக்காங்க. அப்போ காலையில் விடிஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா அங்கே இருந்த தமிழ் குடும்பங்கள் 3, அந்த 3 குடும்பங்களில் ஒரு குடும்பத்தை என்ன பண்ணிருக்காங்க, அந்த வீடெல்லாம் உடைச்சிட்டாங்க அப்படின்ற நியூஸ் இவங்களுக்கு வருது. ஒரு குடும்பத்துக்கு ஆட்கள் இரவோடு இரவாக மறைந்து விட்டார்கள், எஞ்சியது நாங்கள் மட்டும்தான். அப்போ ஃபஸ்ட்டு குடும்பத்தில் என்னாச்சு அப்படின்னா அந்த வீடு உடஞ்சிருச்சு. அது 2வது குடும்பத்தில் இருந்தவங்க நைட்டோட நைட்டாக என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல வந்து காலி பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்தது 3வது குடும்பம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே அந்த இடத்துல இருக்காங்க. அப்போ இவங்க இருந்த பிறகு அங்கே என்னவாகுது, இந்த ஃபேமிலி மட்டும்தான் அந்த இடத்துல இருந்திருக்காங்க, அப்புறம் என்ன ஆகுது அப்படின்றது பாருங்கள். எனக்கு கிடைத்த சட்டை, ஒரு போலீஸ் வாகனத்தில் எங்களையும் இன்னும் சில தமிழ் குடும்பங்களையும் அகதிகள் முகாமுக்கு அழைத்து சென்றார்கள். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு போலீஸ் வாகனத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற மீதி பேர் எல்லாரையும் தமிழ் குடும்பங்கள் இருக்கிற எல்லாரையும் என்ன பண்ணுறாங்க, அகதிகள் முகாம், அதாவது அவங்களுக்குன்னு தனியாக ஒரு இடத்துல தங்க வைக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரே ஒரு பெட்டி தான் எடுத்து வரலாம் என்று கட்டளை. என் பங்குக்கு டேனியல் டிஃபோ எழுதிய ராக்வின்சன் குரூசோ என்ற ஒரே ஒரு புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டேன். அப்போ வரவங்க கையில் ஒரே ஒரு பெட்டி மட்டும்தான் எடுத்துகிட்டு வரலாம், அந்த பெட்டியில் உங்களுக்கான திங்ஸை மட்டும் வச்சு எடுத்துகிட்டு வரலாம், அதை தவிர்த்து நீங்கள் எந்த பொருளும் எதுவுமே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, இவர் என்ன பண்ணிட்டார், உடனே ஒரே ஒரு புக்கை மட்டும் எடுத்துக்கிட்டார். டேனியல் டிஃபோ அப்படின்றவர் எழுதுனா ஒரு ராக்வின்சன் குரூசோ அப்படின்ற ஒரே ஒரு புக்கை மட்டும் இவருடைய பங்குக்கு அவர் எடுத்துக்கிட்டு வரார். எப்போது வீட்டுக்கு திரும்பி வருவோம் என்பது நிச்சயமில்லை, அடுத்த வேளை உணவு எப்போது எங்கே இருந்து வரும் என்பதும் தெரியாது. எல்லாரையுமே வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க, ஆனால் திருப்பி எப்போ நாங்கள் வீட்டுக்கு வருவோம், எங்கே போவோம், என்ன சாப்பிடுவோம், எப்படி இருப்போன்றது எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறார். முகாமில் ஒரு தொண்டு நிறுவனம் அகதிகளுக்கு இலவசமாக உடைகள் வழங்கியது. ஏதோ ஒரு வெளிநாட்டில் யாரோ போட்டு வைத்த உடைகள் தான் அவை. அதற்காக ஆட்கள் சண்டை போட்டு ஒருவர் மேல் இன்னொருவர் ஏறி நின்று பெற்று கொண்டார்கள். அப்போ அந்த அகதிகள் முகாமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க.
அங்கே ஒரு ஹெல்ப் பண்ணுறவங்க, அதாவது தொண்டு நிறுவனம் ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்குமே என்ன பண்ணுறாங்க, இலவசமாக என்ன பண்ணுறாங்க, ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதாவது அந்த ட்ரெஸ் எல்லாம் ஏற்கனவே ஒரு நிறைய பேர் யூஸ் பண்ண, அதாவது யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்கு என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஏன்னா யாருமே எதுவும் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, ஒரு பெட்டி மட்டும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் எல்லாருமே எல்லாமே எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டாங்க. அதனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது எல்லாருமே அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி சண்டை போட்டுக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்குறாங்க. அப்போ எனக்கு பெரிசான இரவு ஆடையின் மேல் சட்டை மட்டுமே அகப்பட்டது. அப்போ இவருக்கு என்ன கிடச்சிது அப்படின்னா, நைட் ட்ரெஸ் சொல்லுவோம் இல்லையா, நைட் ட்ரெஸ் சொல்கிறோமே அந்த மேலே போட்டிருக்க அந்த சட்டை மட்டும் அவருக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பேண்ட் இல்லாமல் சட்டை மட்டும் அவருக்கு கிடச்சிருக்குது. கீழ்கால் சட்டை யாருக்கு போனதோ தெரியாது. அதனுடைய அந்த மேல் சட்டையோடைய கீழ்கால் சட்டை வந்து வேறு யாருக்கும் கிடச்சிருக்கு, அது யாருக்கு கிடச்சதுனால எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறார். அந்த மேல் சட்டையின் கடைசி பட்டன் என் கைகளுக்கு எட்டாது, ஆனால் மிக சந்தோஷமாக அதை நான் பகலிலும் இரவிலும் அணிந்து கொண்டேன். இப்போ இந்த சட்டை இருக்குலையே, அந்த சட்டையுடைய லாஸ்ட் பட்டன் வந்து அவர் கைகளுக்கு எட்டாது, போட முடியாது அப்படின்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அது என்ன பண்ணுது, பெருசாக இருந்திருக்கு, அவருக்கு ரொம்ப பெருசாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். ஆனாலும் அவருக்கு அந்த ட்ரெஸ் கிடச்சதில் ஒரு சந்தோஷம். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, நைட்லேயும் பகல்லையும் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கிறார். ஏன்னா வேறு ட்ரெஸ் அவர்கிட்ட இல்லை, எடுத்துட்டும் போக முடியல. அதனால் அவருக்கு கிடச்சதே நிம்மதி அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ் அவர் சந்தோஷமாக என்ன பண்ணிக்கிறார், போட்டுக்கிறார். அடுத்தது, அகதி முகாமில் 2000 பேர் வரை இருந்தார்கள் என்று நினைக்கின்றேன். இன்னும் பல முகாம்கள் இருந்தன என்று பின்னர் கேள்விப்பட்டேன். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க போய் இருந்த அகதி முகாமில் 2000 மேலே இருக்காங்க, அங்கே 2000 பேருக்கு மேலே இருக்காங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல முகாம்கள், அதாவது நிறைய முகாம் இருந்துருக்கு, நிறைய தமிழர்கள் புலம்பெயர்ந்து வந்தாங்களே அவங்க எல்லாரையுமே என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய முகாம்கள் வச்சு அங்கங்கே தங்க வச்சுருக்காங்க. அதுவும் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு மத்தியான நேரத்தின் போது அகதிகளாகிய நாங்கள் மறியல் கைதிகள் போல வரிசையில் தட்டை ஏந்தி உணவுக்காக நின்றோம். அப்போ இவங்களுக்கு உணவு வழங்க போகும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வரிசையில் நிற்க வைக்கிறாங்க. அந்த வரிசையில் நிற்கும் போது அவங்களுக்கு என்னவா தோணுது அப்படின்னாக்கா, இங்கே அகதிகளாகிறாங்க, கைதிகள் போல இருக்க மாதிரி தோணுது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா என்ன பண்ணுவாங்க, இப்போ நம்ம பார்த்துருக்கோம், படத்துலலாம் பார்த்துருக்கோம் இல்லையா, சிறைச்சாலையில் கைதிகள் என்ன பண்ணுவாங்க, லைனாக வரிசையில் நிற்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்களும் என்ன பண்ணுறாங்க, தட்டேந்திக்கிட்டு லைனில் நிற்கிறது இவங்களுக்கு கைதிகள் மாதிரி ஃபீல் பண்ணுறதா இருக்குது அப்படின்றத இவர் சொல்லியிருக்கார். இரண்டு கரண்டி எண்ணி என் தட்டில் விழுந்தது. அது மஞ்சள் நிறத்தில் சோறு போலவே இருந்தது. பருப்பு முடிந்து விட்டது. யாரோ ஒருவர் போட்டு முடித்த நீளமான இரவு சட்டையோடு நான் நெடுநேரம் அங்கே நின்றேன். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு கரண்டி போட்டிருக்காங்க சாப்பாடு, அவங்களுக்கு ரெண்டு கரண்டி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க, பருப்பு காலி ஆயிடுச்சு, அதாவது சாதம் மட்டும் இருக்குது, பருப்பு காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த உணவு என்ன கலரில் இருந்ததுன்னு பார்த்தா மஞ்சள் நிறத்தில் இருந்தது அப்படின்றத குறிப்பிட்டிருக்கார். அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒருத்தர் போட்டிருந்த மேலாடைய நைட் ட்ரெஸ் தான் நான் பண்ணிட்டேன், போட்டுட்டு இருந்தேன் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது நான் எனக்கு சொல்லி கொண்டேன். அப்போ அந்த வேதனையில் அவர் மனசுக்குள்ளே என்ன பண்ணார், அவர் ஒன்று சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறார். அது என்ன அப்படின்னாக்கா, இந்த நாளை நன்றாக ஞாபகம் வை. என்ன சொல்கிறாரு, இந்த நாளை நன்றாக ஞாபகம் வை. ஏன்னா நம்ம என்ன சொல்வோம், நம்ம ஒரு கஷ்டப்பட்ட நாளை என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது அப்படின்னு நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த நாளை நன்றாக ஞாபகம் வை. இதுவே உன் வாழ்நாளில் ஆக கீழேயான தருணம். இதுதான் உன்னுடைய வாழ்நாளிலேயே நீ கீழே தள்ளப்பட்ட தருணமாக இருக்கணும். இந்த மாதிரி இன்னொரு நாள் வரவே கூடாது அப்படின்றத சொல்கிறார். இனிமேல் இப்படி ஒரு கணம் உன் வாழ்க்கையில் வராமல் பார்த்துக்கொள். ஃபஸ்ட் என்ன சொல்கிறாரு, இந்த நாளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இதுதான் உன்னுடைய வாழ்நாளிலே நீ கீழே இறங்குற நாளாக இருக்கணும், அதாவது ஒருத்தவங்கிட்ட கையேந்திர நாளாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே வரவே கூடாது, இதை உன மனசில் வச்சுக்கோ அப்படின்றத சொல்கிறார். அவருக்குள்ளே அவருக்கு அவரே இதை சொல்லிக்கிறார். யாரோ போட்டு முடித்து தானமாக கிடைத்த இரவு சட்டையை நான் பல வருடங்களாக பல தேசங்களுக்கும் ஒரு ஞாபகத்துக்காக காவித்திருந்தேன். அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, யாரோ போட்டுட்டு எனக்கு தானமாக கொடுத்தாங்க அந்த நைட் ட்ரெஸ், ஓகேவா, அந்த இரவு சட்டையை நான் என்ன பண்ணிட்டேன், பல வருஷமாக நான் போட்டுட்டு இருந்தேன், நான் எங்கெங்கெல்லாம் அகதியாக நான் போகிறனோ, என்னென்ன தேசங்களுக்கெல்லாம் என்னை இட்டுட்டு போகிறாங்களோ அந்தந்த தேசங்களுக்கும் அந்த ட்ரெஸ்ஸோடு நான் அந்த ட்ரெஸ்ஸை நான் எடுத்துக்கிட்டே தான் போனேன் அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய ஞாபகத்துக்காகவாது நான் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு தான் போனேன் அப்படிங்கிறார். ஒரு காலத்தில் நான் வளர்ந்து பெரியவனாகி அந்த உடையை நிரப்புவேன் என்று நினைத்தேன்.
அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த ட்ரெஸ் வந்து அவருக்கு ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்ட்டு. அதை தான் அவர் சொல்கிறாரு, எதா என்னைக்கா ஏதாவது ஒரு காலத்தில் நான் என்ன பண்ணுவேன், நான் வளர்ந்து பெரிய ஆளாகிட்டு அந்த ட்ரெஸ் என்னது நான் அந்த எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படிங்கிறார். அது நடக்கவே இல்லை. அந்த உடையும் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு மாறும் இடைவெளியில் எங்கோ எப்போதோ ஏதோ ஒரு தருணத்தில் என்னை விட்டு தப்பியது. அப்போ அவர் என்ன நினச்சாரு, அந்த நைட் ட்ரெஸ்ஸு என்றைக்காவது ஒரு நாள் நான் வளர்ந்து பெரியவனாகி அதை போடுவேன், அது எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அதுவும் நடக்கலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் நாட்டுக்கு நாடு மாறி 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 அவங்கள கூப்பிட்டு போயிட்டே இருக்காங்க இல்லையா. அப்போ மாறி மாறி அவங்கள கூப்பிட்டுட்டே போயிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த ட்ரெஸ் என்ன ஆயிடுச்சு, அவரை விட்டு தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு நடுவில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, வேறு ஒரு நாட்டுக்கு போகும்போது ஒரு இளைஞரை பார்க்குறாரு. அதுக்கான டாபிக் பாருங்கள், உயிர் வாழும் திறமை. உயிர் வாழறதுக்குன்னு ஒரு தனி திறமை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உயிர் வாழறதுக்குன்னு ஒரு தனி திறமை வேணும்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், சில வருடங்களுக்கு முன்னர் நான் புலம்பெயர்ந்த தமிழ் இளைஞர்கள் ஒருவரை சந்தித்தேன். அப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புலம்பெயர்ந்த, அதாவது அவரும் புலம்பெயர்ந்து வந்த தமிழர் தான், ஒரு இளைஞரை நான் பார்த்தேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். 30 வயது இருக்கும், உற்சாகமாக இருந்தார். இவருடையது வித்தியாசமான கதை. அப்போ அவர் அந்த இளைஞருக்கு 30 வயசு இருக்கும்னு சொல்கிறாங்க. அவர் என்ன 30 வயசு இருந்தாலும் அவர் என்னது ஒரு ஆக்டிவாக இருந்தார், நல்லா உற்சாகமாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய இது ஒரு வித்தியாசமான கதை, அந்த அதாவது இளைஞருடைய கதை ஒரு வித்தியாசமானது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பாருங்கள், இலங்கையிலும் பாங்காக்கிலும் சிறையில் இருந்திருக்கிறார். அந்த இளைஞர் என்ன பண்ணியிருக்காரு, சிறையில் கைதியாக இருந்திருக்கார். எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையிலையும் பாங்காக்கிலும் ரெண்டு இடத்துலையும் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சிறையில் இருந்திருக்காரு. ரஷ்யாவில் பனிப்புதைவில் மயிரிழையில் உயிர் தப்பியவர். ரஷ்யாவில் பனிப்புதை, அதாவது வந்து பனி இல்லாத பனி மூடி இருக்கும் பேர், நம்ம படத்தில் பார்த்துருக்கோம்லையே நிறைய பனி இருக்கும், அது உள்ள மூழ்கி போயிட்டு இறந்துடுறாங்க அப்படின்லாம் பார்த்துருக்கலையே, அந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல அப்படி தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காரு, உயிர் தப்பி வந்திருக்காரு, உயிர் பிழைச்சி வந்திருக்காரு. 9 நாள் விசா கெடுவை மீறி தங்கியதற்காக சிங்கப்பூரில் இவரை குப்புற கிடக்க வைத்து 9 பிரம்படிகள் கொடுத்திருக்கிறார்கள். இப்போ விசா முடிஞ்சால் என்ன பண்ணிடணும், விசா முடிஞ்சவனே நம்ம நாட்டுக்கு திரும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் இந்த இளைஞர் என்ன பண்ணியிருக்காரு, 9 நாள் விசா முடிஞ்சு என்ன பண்ணியிருக்காரு, அங்கவே தங்கியிருந்திருக்காரு. அங்கவே தங்கியிருந்ததுனால அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவரை பிடிச்சி அவரை பின்னாடி குப்புறன்னா நம்ம இப்படி கவர்ந்து படுப்போம் இல்லையா, அந்த மாதிரி படுக்க வச்சு அவருக்கு பெரம்படி கொடுத்துருக்காங்க. 9 பெரம்படி கொடுத்துருக்காங்க. எதனால், 9 நாள் அவர் விசா முடிஞ்சு அங்கே தங்கினதுனால அவருக்கு 9 பெரம்படி அங்கே கொடுத்துருக்காங்க. கழுத்தில் மரப்பூட்டை போட்டுவிட்டு ஒரு தடியான மனிதர் பிரம்பினால் அடித்தார். அப்போ அவங்க நகரக்கூடாது ஓடக்கூடாது அப்படின்றதுனால கழுத்தில் என்ன பண்ணியிருக்காங்களா, ஒரு மரம் பூட்டு போட்டுருக்காங்க. அதாவது வந்து இப்படி படுக்க வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிடுவாங்களே, அந்த மாதிரி படத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி அவர் என்ன பண்ணியிருக்காங்க, குப்பரை படுக்க வச்சு 9 அடி அடிச்சிருக்காரு ஒருத்தர். அடித்து முடித்த பிறகு அதே இடத்தில் ஒரு சீனக்கிழவி மயிலிறகால் முதுகில் எண்ணெய் பூசிவிட்டால் இருவருக்கும் சிங்கப்பூர் அரசு சம்பளம் கொடுத்தது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அடியும் அடிச்சிட்டாங்க, அடித்து முடிச்சிட்ட பிறகு அந்த இடத்துக்கு என்ன பண்ணுறாங்க, மயில் இறகு வச்சு என்ன பண்ணுறாங்க, எண்ணெய் பூசி விடுறாங்க. எதுக்காக, அந்த காயத்துக்கு எண்ணெய் பூசி விடுறாங்க. அந்த எண்ணெய் பூசி விட்டவங்களுக்கும் அடித்தவங்களுக்கும் என்ன பண்ணுறாங்க, சிங்கப்பூர் அரசு அவங்களுக்கான சம்பளத்தை கொடுக்குது. ஏன்னா அடிக்கிறவங்களுக்கும் அந்த மருந்து போடுறவங்க ரெண்டு பேருக்குமே இங்கே சம்பளம் கொடுக்குறாங்க. அமெரிக்கா போய் சேர்ந்தபோது அவருடைய கள்ள பாஸ்போர்ட்டை கண்டுபிடித்து விட்டார்கள். அப்போ திரும்பவும் என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து அமெரிக்கா போகிறார். அமெரிக்கா போகும்போது அவருடைய பாஸ்போர்ட் என்ன பண்ணது, தப்பான கள்ள பாஸ்போர்ட், அதாவது திருட்டுத்தனமாக எடுத்தது அப்படின்றத அவங்க என்ன பண்ணுறாங்க, கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்ட பிறகு கையிலும் காலிலும் சங்கிலி மாட்டி கையிலே 8 ராத்தால் கனமாக இரும்பு குண்டை காவா கொடுத்து நடத்தி சிறைக்கு கூட்டி சென்றார்கள். திரும்ப அவர் தப்பு பண்ண தெரிஞ்சவொடனே என்னாச்சுன்னா, கையில் காலில் சங்கிலி மாட்டிட்டாங்க. சங்கிலி மாட்டிட்டு ஒரு ஈய குண்டு, இப்போ நம்ம ஷார்ட் புட் விளையாடுறோம் இல்லையா, நம்ம ஸ்கூலில் பார்த்துருப்போம், அந்த மாதிரி ஒரு பெரிய குண்டு பெருசாக கொடுத்துட்டு அதை என்ன பண்ணுறாங்க, வெயிட்டாக இருக்கும் அதை வந்து கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, அதை இழுத்துக்கிட்டு நடந்து சிறைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சிறைவாசம் முடிந்து 3 வருட பயணத்துக்கு பின்னர் கனடாவுக்கு வந்து சேர்ந்தார். அப்போ திரும்பவும் சிறையில் இருந்துட்டு 3 வருஷத்துக்கு அப்புறமா என்ன பண்ணுறாரு, திரும்ப கனடாவுக்கு வரார்.
அங்கு அகதியாக இருந்தபோது வேலை தேடி 17 கம்பெனிகளில் நேர்முக தேர்வுக்கு போனார். இப்போ எங்கே வந்திருக்காரு? கனடாக்கு வந்திருக்காரு. கனடாவில் அகதிகள் முகாமில் தான் தங்கப்பட்டிருக்காரு. அந்த அகதிகள் முகாமில் வந்து தங்கினதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாரு, 17 கம்பெனியில் இன்டர்வியூக்கு போகிறார். 17 கம்பெனியில் யார்? இந்த 30 வயது மதிக்கத்தக்க இந்த இளைஞர். 17 கம்பெனிக்கு இவர் வந்து இன்டர்வியூக்கு போகிறார். எல்லாரும் அவரிடம் உங்கள் கன்னடிய அனுபவம் என்ன, உங்கள் திறமை என்ன என்றே கேள்வி கேட்டார்கள். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கனடாவில் இருக்கீங்க, அங்கே உங்களுடைய அனுபவம் என்ன, அங்கே வந்து என்னது உங்களுடைய திறமை என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்றே கேள்வி கேட்டார். 18வது இடத்தில் அவர் இப்படி பதில் சொன்னார், ஐயா எனக்கு கனடா அனுபவம் கிடையாது, ஆனால் என்னிடம் நிறைய திறமை உள்ளது, என் திறமை நான் உயிர் வாழ்வது. அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு வந்து கன்னடா அனுபவமெல்லாம் கிடையாது. ஏன்னா 17 இடங்களில் அவருக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுடைய கன்னடா அனுபவம் என்ன, உங்களுடைய திறமை என்ன அப்படின்னு தான். அதனால் அவர் 18வது இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கன்னடா அனுபவமெல்லாம் எதுவுமே கிடையாது, ஆனால் என்கிட்ட திறமை இருக்குது. அது என்ன திறமை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் உயிர் வாழறதே ஒரு திறமை தான் அப்படின்னு சொல்கிறார். நான் உயிர் வாழறதே ஒரு திறமை தான் அப்படின்னு சொல்கிறார். இன்று வரைக்கும் உயிர் தப்பி நான் வாழ்கிறேன் என்றால் அது என் திறமை. அப்போ இன்னைய வரைக்கும் நான் உயிரோடு இருக்கேன்னா அதுதான் என்னுடைய திறமை அப்படின்னு அங்கே சொல்கிறார். இப்பொழுது அவர் ஒரு கனரக வாகனம் ஓட்டுகிறார். அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல அவருக்கும் வேலையும் கிடச்சிருச்சு, அங்கே ஒரு ஓட்டுநராக இவர் பணிபுரிகிறார். அவருடைய வருமானம் சராசரி கனடியரின் வருமானத்திலும் பார்க்க 2 மடங்கு அதிகம். இப்போ அவருடைய வருமானம் எப்படி இருக்குது அப்படின்னா, அங்கே வசிக்கிற கனடியர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வருமானத்தை விட 2 மடங்கு அதிகமாகவே இவருக்கு வருமானம் வருது. இது ஒரு உதாரணம் தான். ஒரு புது நாடு கிடைத்துவிட்ட சந்தோஷம் அவருடைய முகத்தில் நிரந்தரமாக இருக்கின்றது. கூடவே அகதியாக வாழ்வதன் வழியும். அப்போ கனடாவுக்கு போயிட்டாரு, அதனால் என்ன ஆகுது, ஒரு புது நாடு நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்ற சந்தோஷத்தையும் தாண்டி இங்கேயும் நம்ம வந்து அகதிகளாக வாழறமே அப்படின்ற வழியும் அவருடைய மனசில் இருக்கதா செய்யுது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ வந்து அகதிகளாக வாழறவங்களுடைய வழி வேதனை என்ன அப்படின்றத நம்ம இங்கே பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு புலம்பெயர் இலக்கியம் அது என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.